ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆன் ஃபேண்டசி வித் கோபி. இந்த ஒரு வீடியோவில் எந்த மேட்சுக்கான டீம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் சூப்பர் லீக்ஸ் மேட்ச் நம்பர் 22, கொட்டக் கிளாடிடர்ஸ் விசஸ் கராச்சி கிங்ஸ். இந்த ஒரு மேட்சுக்கான ட்ரீம் 11 டீம் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஒரு மேட்ச்சில் குறிப்பாக எந்தெந்த பிளேயர்ஸ் விளையாடுறாங்க, ப்ளஸ் எந்த ஆர்டரில் இறங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பிளேயரை பிக் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி பேட்ஸ்மேனை பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ரெண்டு டீம்லையும் டெத்து ஓவர் பவுலர்ஸ், காரணம் டெத்து ஓவர் பவுலர்ஸ் அந்த 16-20 அந்த 16-26 அந்த 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் ரெண்டு டீம்லையும் கட்டாயம் தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க நம்பர் ஆஃப் விக்கெட் அப்படிங்கிறது எடுப்பாங்க டெத் ஓவர்ஸில். அதனால ரெண்டு டீம்லையும் இருக்கக்கூடிய இந்த டெத் ஓவர் பவுலர்ஸ் யார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ கோட்டக் கிளாடிடர்ஸ் டீமில் எந்த பிளேயர்ஸ் விளையாடுறாங்க அண்ட் எந்த பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நல்லா வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. யாஷிர் கான் ஐ அண்ட் வில் ஸ்மித் ஓப்பன் பண்ணுறாங்க. தேர்ட் டவுனில் இஃபிடார் அகமத், நஜிபுல் ஜத்ரான், ஷஃப்ராஷ் அகமத், உமரன் அக்மால், முகமது நவாஸ், ஓடியன் ஸ்மித், உமேட் ஆசிஃப், நஷீம் ஷா, நவீன் உல்ஹக். இது வந்து பார்த்தோம்னா கோட்டக் கிளாடிடர்ஸோட எக்ஸப்டடு லைன் அப். மேக்ஸிமம் இந்த ஒரு லைன் அப் தான் இருக்கும். ப்ரீவியஸ் கேமில் எந்த லைன் அப் இருந்துச்சோ அதே லைன் அப் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் கராச்சி கிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மேத்யூ வெய்ட், ஆடம் ரெசிங்டன், செஜில் கான், டயப் தஹீர், சோயப் மலிக், இஃப்ரான் கான், இமாட் வசீம், அமேர் அமீன், முகமது அமீர், ஆண்ட்ரூ டை, டைப்ரி சாம்சி. இது வந்து பார்த்தோம்னா கராச்சி கிங்ஸோட எக்ஸப்டடு பிளேயர்ஸ், இந்த மேட்ச்சில் விளையாடுறது வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நான் சொல்லியிருந்தேன்னா எந்த பிளேயர்ஸ் எந்த ஆர்டரில் இறங்குறாங்க, டெத் ஓவர் பவுலர்ஸ் யார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ், ரெண்டு டீமில் இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர்ஸ் எந்த பொசிஷனில் இறங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறத பிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தாச்சு எந்தெந்த பிளேயர்ஸ் விளையாடுறாங்க அப்படிங்கிறது பார்த்தாச்சு. விக்கெட் கீப்பர்ஸில் யாரை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது சொல்கிறேன். அண்ட் ரெண்டு டீம்லையும் டெத் ஓவர் பவுலர்ஸ் யார் அப்படிங்கிறத இப்போயே உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். இப்போ கராச்சி கிங்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கட்டாயம் ஆண்ட்ரூ டை அண்ட் முகமது அமீர் அவங்க டெத் ஓவர்ஸில் கட்டாயம் போடுவாங்க. ஆளுக்கு ரெண்டு ஓவர்ஸ் அப்படிங்கிறது போவாங்க. அட்லீஸ்ட் ஆண்ட்ரூ டை ஷுவராக ரெண்டு ஓவர்ஸ் போடுவார், முகமது அமீர் மேபி ஒரு ஓவர்ஸ் போடுவார், மற்றபடி ஒரு ஓவர்ஸ் யார் வேணுமாலுக்கும் கொடுக்கலாம். அண்ட் இதே கொட்டக் கிளாடிடர்ஸ் டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அல்லது செகண்ட் பவுலிங் போட்டாலுமே டெத் ஓவர் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவீன் உல்ஹக் ரெண்டு ஓவர்ஸ் போடுவார், நசீர் சாம்ட்டிருந்து மேபி ஒன் ஓவர்ஸ் அல்லது டூ ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அல்லது ஒரு ஓவர்ஸ் போடுறார் அப்படின்னா உமேட் ஆசிஃப் ஒரு ஓவர்ஸ் போடுவார். பட் நவீன் உலக் இந்த இடத்துல ரெண்டு ஓவர்ஸ் போடுவார். கராச்சி கிங்ஸ் அந்த டெத் ஓவர்ஸில் ஆண்ட்ரூ டை ரெண்டு ஓவர்ஸ் போடுவார் அப்படிங்கிறது நமக்கு கம்பல்சரி நடக்கும். அண்ட் மேபி முகமது அமீர் அண்ட் நசீம் ஷா ஒரு ஓவர் ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது கைஸ். இப்போ நெக்ஸ்ட் யார் டெத் ஓவர் போலர்ஸ், யார் எத்தனை ஓவர்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ மேட்ச் எங்கே நடக்குது அண்ட் தென் பிச்சு யாருக்கு சாதகமாக இருக்குது, பவுலர்ஸில் யாரை எடுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிண்டி கிரிக்கெட் ஸ்டேடியம், ரவுலின் பிண்டி, பாகிஸ்தான். திஸ் இஸ் பேட்டிங் பிச். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிச் கிளியராக ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 33 டொமஸ்டிக் மேட்ச் ஹேவ் பீன் பிளேட் ஆன் திஸ் பிச். இந்த ஒரு கிரவுண்டில் 33 டொமஸ்டிக் மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 18 முறையும் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 15 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சேசிங் பண்ணுற டீம் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. அதனால் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுற டீமுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. 15 அண்ட் 18 அப்படின்னு பார்க்கும்போது 3 மேட்ச் டிஃப்ரென்சேஷன் இருக்குது. அண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் இந்த ஒரு கிரவுண்டில் ஆவரேஜாக ஒரு 160-170 அந்த மாதிரி சம்திங் அது மட்டும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் பேட்டிங் பிச்சாக இருந்தாலும் மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும். அண்ட் எண்ட் ஓவர்ஸில் சொல்ல தேவையில்லை, இந்த டெத் ஓவர் பவுலர்ஸ்க்கு ஆஸ் யூஸ்வல் விக்கெட் கிடைக்கும் பேட்ஸ்மேன் அடிக்க போகும்போது. பட் மிடில் ஓவர்ஸ்க்கு ஸ்பின்னருக்கு கொஞ்சம் டேன் கிடைக்கும்போது பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஆடுறதுக்கு கஷ்டப்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் ஓரளவுக்கு பேட்டிங் கண்டிஷன் அப்படிங்கிற மட்டும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு லீக்ஸ் நீங்கள் கிரிக்கெட் மேட்ச்சில் ப்ளே பண்ணாலுமே சரி, அவங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இவங்க 5th and 6th பொசிஷனில் இருக்கவங்க இவங்க வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிடையாது அப்படிங்கலாம். அதிகபட்சம் கிடையாது, மேபி ஏதாச்சும் எக்ஸ்ட்ராடினரி நடந்தால் மட்டும்தான் இருக்குது. பட் மேக்ஸிமம் ரெண்டு டீமுக்கு சான்ஸ் அப்படிங்கிறது இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோன்னா இந்த இடத்துல அவங்க டீம் பிளேயர்ஸ் காம்பினேஷன் மாறலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் சேஞ்சஸ் எக்கச்சக்கமாக இருக்கலாம். அதனால அவங்க இருக்கக்கூடிய பொசிஷன் பாயிண்ட்ஸ் டேபிளில் எந்த ஒரு லீக்ஸாக இருந்தாலும் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பிச்சை பொறுத்தளவு எந்த மாட்ட பிளேயர்ஸை எடுத்துகிட்டு போகணும், யாரை ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த பிச் பிஹேவியர் பிட் பி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் உட் பி க்ரூஷியல். அதாவது பார்த்தோம்னா பிச்சை பொறுத்தளவு நீங்கள் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை எடுத்துட்டீங்க அப்படின்னா
கட்டாயம் அவங்க நல்லா செட்டில் ஆகிட்டாங்கன்னா நிறைய ரன்ஸ் அப்படிங்கிறது அடிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெத் ஓவர் போலர்ஸ் எக்ஸலண்ட், அது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், டெத் ஓவர் போலர்ஸ் மஸ்ட் பி ட்ரை பண்ணணும். அண்ட் விக்கெட் கீப்பிங்கில் மேத்யூ வெய்ட் காரணம் அவர் ஓப்பன் பண்ணுறாரு, டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறனால நமக்கு மேத்யூ வெய்ட் அந்த இடத்துல பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். நெக்ஸ்ட் பேசர்ஸ் பிளே மேஜர் ரோல் ஆன் திஸ் பிச், நம்ம சொல்லியிருந்த ஸ்பின்னருக்கு கொஞ்சம் வேல்யூ இருக்கணும், பட் அவங்க கொடுத்துருக்க ஸ்பேசர்ஸ் பட் பேசர்ஸோட ஸ்பின்னருக்கு என்றைக்குமே ஏசியன் கண்டிஷனில் மிடில் ஓவர்ஸில் டேன் இருக்கும், அதனால ஸ்பின்னர்ஸையும் நம்ம ட்ரை பண்ணணும். ஸ்பேசர்ஸ் ஆஸ் யூஸ்வல் நம்ம அந்த டெத் ஓவர் போலர்ஸ் அண்ட் இனிஷியலில் போடக்கூடிய அந்த பவர் பிளேயர் போடக்கூடிய போலர்ஸை மேக்ஸிமம் ட்ரை பண்ண பார்க்கணும். ரெண்டு டீமில் இருக்கக்கூடிய கீ பிளேயர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் முக்கியமான பிளேயர்ஸ், இவங்கள்ட்டருந்து பர்ஃபார்மன்ஸ் வரலாம், அவங்க ட்ரீம் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். கோட்டக் கேடிடர்ஸில் வில் ஸ்மித், இஃபிடார் அகமத், சஃப்ராஸ் கான், முகமது நவாஸ் அண்ட் நஷீம் ஷா. கராச்சி கிங்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா மேத்யூ வெய்ட், சஜீல் கான், சுயக் மலிக், இமாத் வசீம், முகமது அமீர் அண்ட் ஆண்ட்ரூ டை, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பிளேயர்ஸ் ஆஃப் டூ டீம்ஸ், இவங்கள்ட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வரலாம் அப்படின்னு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். பட் இவங்க தான் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம ஷூராக சொல்ல முடியாது, பட் மேபி இவங்கள்ட்ட இருந்து ஒரு ரெண்டு மூணு பிளேயர்ஸ்ட்ட வரலாம், கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர்ஸ் அந்த மாட்டம் ஒரு பிளேயர் கைஸ். இப்போ நம்ம இந்த மேட்ச்சுக்கு தேவையான எல்லா விஷயமும் பார்த்துட்டோம், இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது இன்னமும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ப்ளஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் ரொம்ப முக்கியம், அதை யாரை ட்ரை பண்ணும் அப்படிங்கிறதும் இப்போ டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம் உங்களுக்கு கிளியராக கொடுக்குறேன் கைஸ். ஃபர்ஸ்ட் இப்போ விக்கெட் கீப்பிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஷூராகவே மேத்யூ வெய்டை பிக் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிக்கும் கூட, காரணம் டாப் ஆர்டரில் இறங்குறாரு, மேக்ஸிமம் ரன்ஸ் அடிக்கலாம், நிறைய பால்ஸ் பிளேஸ் பண்ணலாம், ப்ளஸ் விக்கெட் கீப்பர் அப்படிங்கும்போது கட்டாயம் ரன் அவுட்டோ ஸ்டெம்பிட் அல்லது கேட்ச் பிடிச்சாலும் அந்த இடத்துல நமக்கு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குது. நெக்ஸ்ட் கீழே பொறுத்தல வந்து பார்த்தோன்னா உமரன் அக்மால், ஆடம் ரெசிங்டன் இன் சஃப்ராஸ் அகமத், இவங்க மூணு பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த மூணு பிளேயர்ஸில் யாரை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சஃப்ராஸ் அகமத் அண்ட் ஆடம் ரெசிங்டன் ரெண்டு பேர்த்தையும் நான் எடுத்துகிட்டு போவேன். காரணம் சஃப்ராஸ் அகமத் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு கேப்டன் அப்படிங்கும்போது அவருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, அவரோட பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா கன்சிஸ்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரன் அல்லது 40 ரன் அப்படிங்கிறத கட்டாயம் கன்சிஸ்டண்டாக அடிச்சுட்டு இருக்காரு. எக்கச்சக்கமான மேட்சும் ட்ரீம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கட்டாயம் இருந்திருக்காரு. அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் கம்மி தான், 36 அப்படிங்கும்போது அரௌண்ட் 40 கீழே இருக்கார், 40% கீழே தான் இருக்கார் அப்படிங்கும்போது நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க இந்த இடத்துல. அண்ட் ஆடம் ரெசிங்டனும் சேம் பெரிய லெவலில் ஒரு ரன்ஸ் அப்படிங்கிறது இல்லை, 65 பாயிண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பட் ஆடம் ரெசிங்டன் பவர் பிளே அட்வான்டேஜஸ் இருக்குது, நிறைய பால்ஸ் பிடிக்கலாம், பர்சன்டேஜ் வைஸும் கம்மியான ஒரு பிளேயர் சஃப்ராஸ் அகமத் அண்ட் ஆடம் ரெசிங்டன் ரெண்டு பேரையுமே இந்த இடத்துல எடுத்து போங்க, நல்ல ஒரு பிக்காக இருக்கும் இந்த ஒரு மேட்ச்சில். மேக்ஸிமம் திரும்பி சொல்கிறேன், நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, பட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும், மைண்ட் கேம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்கில்ஸ் அட்வைஸ் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்கில்லை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு டீம் அப்படிங்கிறது ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். சஃப்ராஸ் அகமத் ஆடம் ரெசிங்டனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பேட்டிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நமக்கு பொறுத்தளவு ஒரு பேட்ஸ்மேன் பிக் பண்ணால் போதும், பட் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேட்ஸ்மேனை மட்டும் ட்ரை பண்ண போகிறோம், இஃபிடார் அகமத் அண்ட் சோயக் மலிக். காரணம் இவங்க ரெண்டு பேரும் யூஸ்ஃபுல் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்களாம், ரெண்டு பேருமே ஓரளவுக்கு டீசென்ட் பவுல் பண்ணுவாங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ப்ளஸ் பேட்டிங்கில் நல்லா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே கட்டாயம். அதனால் இவங்கள்ட்ட இருந்து ஓவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம், பேட்டிங் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கலாம். அதனால் ரெண்டு பேர்த்த மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி வந்து சஜில் கானோ, ஐகான் அல்லது நஜிபுல் ஜத்ரான், வில் ஸ்மித் யாரையும் நான் ட்ரை பண்ண போகிறது கிடையாது, ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மேனை மட்டும்தான் ட்ரை பண்ண போகிறேன், சுயக் மலிக் அண்ட் இஃபிடார் அகமத். நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னா இமாத் வசீம் அண்ட் முகமது நவாஸ், ரெண்டு பெஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் ரெண்டு டீம்லையும், கோட்டக் கிளாடிடர்ஸில் முகமது நவாஸ் அண்ட் இமாத் வசீம். காரணம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஸ்பின்னர்ஸ் தான், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான், ரெண்டு பேருமே 4 ஓவர்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் போட்டுருவாங்க, அதனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஓடியன் ஸ்மித் எடுத்திங்கன்னா நிறைய ரன் கன்சீட் பண்ணுவார், மேக்ஸிமம் 2 ஓவர்ஸ், அதிகபட்சம் 3 ஓவர்ஸ் அப்படிங்கிறது தான் போட்டிருக்காரு. அதனால ஓடியன் ஸ்மித்தை நான் பெருசாக நம்ப மாட்டேன், இமாத் வசீம் அண்ட் முகமது நவாஸ் மட்டும் ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட் பவுலிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா முகமது அமீர் ஷோரா இருக்கட்டும், நசீம் ஷா, ஆண்ட்ரூ டை. ஆண்ட்ரூ டையை பொறுத்தளவு பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப கம்மி, 23%, காரணம் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மேட்ச் விளாண்டுருக்காரு, கிட்டத்தட்ட 4-5 மேட்ச் விளாண்டும் 46 பாயிண்ட் அப்படிங்கிறது வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது பெருசாக அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கிற மட்டும் யோசிப்பாங்க, பட் நல்ல ஒரு பவுலர், மேபி இந்த ஒரு மேட்ச்ல நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார் அப்படின்னா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணலாம். நான் திரும்பியும் சொல்கிறேன், கடைசி கேமில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயரே தான் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் இல்லை. அன்னே டேயில் நல்லா பண்ணுறவங்க கட்டாயம் பர்ஃபார்மன்ஸ் வரும். ஆண்ட்ரூ டை 30% கீழனா நல்லா யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு அவரை பிக் பண்ணியிருப்பாங்கன்னு, பட் லைட்டாக நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது நீங்கள் சாம்சி எடுத்துகிட்டு போனாலும் நல்ல ஒரு பிக் தான், காரணம் அவர் மிடில் ஓவர்ஸில் கட்டாயம் ஸ்பின்னர்ஸ், கொஞ்சம் மிஸ்டி ஸ்பின்னர் அப்படிங்கும்போது பேட்ஸ்மேன் ஆட கொஞ்சம் தடுமாறுவாங்க.
மேபி நீங்கள் அவரை ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணலாம், நல்ல ஒரு விஷயம் தான். பட் என்னை பொறுத்தவரை ஏதோ ஆண்ட்ரூ டை டெத் ஓவர் ஸ்லோ பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விக்கெட் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்படிங்கிறனால நான் கட்டாயம் ஆண்ட்ரூ டையை தான் இந்த இடத்துல ட்ரை பண்ண போகிறேன். சாம்சியை இந்த இடத்துல நான் பிக் பண்ண போகிறது கிடையாது. இந்த இடத்துல நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன், கட்டாயம் வந்து இந்த இடத்துல நான் ரிஸ்க் எடுக்கிறேன். திரும்பி சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்ட்ரூ டை வேணுமா ட்ரை பண்ணுங்கள், அல்லது சாம்சி வேணுமாலும் ட்ரை பண்ணலாம். அதுக்கு கீழே நவீன்களை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இந்த டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய பவுலர்ஸ் ப்ளஸ் இனிஷியல் ஓவர்ஸ்லையும் போடக்கூடிய பவுலர் கட்டாயம். இவரோட ஆக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கில்லை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், நிறைய வேரியேஷன் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பவுலர். அப்படிங்கும்போது விக்கெட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். அதனால நவீன் உலகக்க இந்த இடத்துல பிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா டீம் அப்படிங்கிறது பிக் பண்ணியிருக்கோம். நம்ம பிக் பண்ணியிருக்க எல்லா பவுலர்ஸுமே கட்டாயம் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ். அடி வாங்கினா கூட 4 ஓவர்ஸ் போட்டுருவாங்க. இமாட் வசீமா இருக்கட்டும், முகமது நவாஸ், முகமது அமீர், ஆண்ட்ரூ டை, நவீன் உலக் அண்ட் நசீம் ஷா, ரெண்டு சைடுமே வந்து பார்த்தோன்னா 12 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸை ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் சோயக் மலிக் மேபி ஃபிட்டர் ஆகும்போது இவங்க ஒரு 2 ஓவர்ஸ் போட்டால் கூட நமக்கு 14-15 ஓவர் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடும். அதனால் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய பவுலர்ஸை பிக் பண்ணிட்டோம். பேட்ஸ்மேனையும் ரெண்டு சைடும் ஈக்குவலாக ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த இடத்துலையும் கொஞ்சம் யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இமாட் வசீம் 52%, அதுக்கு அடுத்தபடியாக யாருக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். சோயக் மலிக் 7 அண்ட் முகமது நவாஸ் 7. இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக யோசிக்கணும். எல்லாரும் ட்ரை பண்ணக்கூடிய பிளேஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சோன்னா நல்ல ஒரு டீம் அப்படிங்கிறது கரெக்டாக எடுக்கலாம். கேப்டனை பொறுத்தளவு நீங்கள் இமாட் வசீமுக்கே வைங்க, பயப்படாமல். காரணம் அவர் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் எதுலேயோ ஒன்றும் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கொடுத்துருவாரு. அண்ட் வைஸ் கேப்டன் வைஸ் யாருக்கு ட்ரை பண்ணலாம், இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். வைஸ் கேப்டனை இந்த இடத்துல நம்ம இஃபிடர் அகமது கொடுக்க போகிறோம். மேக்ஸிமம் அவர் ட்ரை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. பிளேயராக டீம்ல வச்சா கூட வைஸ் கேப்டன் கொடுக்க கொஞ்சம் யோசிப்பாங்க. மேபி முகமது நவாஸ் அண்ட் சோயக் மலிக் வேணுமா ட்ரை பண்ணலாம். பட் இந்த இடத்துல அவருக்கு நம்ம கொடுக்குற வைஸ் கேப்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கட்டாயம் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிக்காக இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அண்ட் பிளேயர் வைஸும் சில பிளேயர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கோம். எக்ஸப்டட் வந்து பார்த்தோம்னா ஒரு சஃப்ராஸ் அகமதாக இருக்கட்டும், ஆடம் ரெசிங்டனாக இருக்கட்டும், அண்ட் ஆண்ட்ரூ டையாக இருக்கட்டும். இவங்கெல்லாம் பர்சன்டேஜ் வைஸ் ரொம்பவுமே லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இவங்களில் 3 பிளேயர்ஸில் மினிமம் ஒரு 2 பிளேயர்ஸ்னாச்சும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு மேபி வைஸ் கேப்டன் அல்லது கேப்டன் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆனால் கூட இந்த மாட்டோம் பிளேயர்ஸ் நமக்கு கை கொடுப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வின் பண்ணலாம் கைஸ். அதனால் இந்த ஒரு டீம் நீங்கள் ரிஸ்க்காக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், அப்படினா தான் வின் பண்ண முடியும். ரிஸ்க் எடுத்தால் தான் நம்ம ப்ராஃபிட் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அண்ட் இந்த ஒரு வீடியோ அண்ட் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டீம் உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனல் டீம் அப்படிங்கிறத நான் கட்டாயம் டெலகிராமில் அப்லோடு பண்ணுவேன். டெலகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேபி போகல அப்படின்னா அந்த லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்வேர்ட் பண்ணுங்கள் டெலகிராமில், டைரெக்டாக நம்மளோட சேனலுக்கு வந்துடும். அண்ட் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.